எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு மொத கிளி கிளிப்பு என்னன்னா ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. வாட்டர், we are under water. Under the water. Please help me. Hi guys, we are under la irundhu pesurom. Like we are under Buddha da ipo. Under call kella ka. Buddha kitta vandhu ipdi thottu ask. Hey talented paathala nanu. Irunga Buddha. Da paattu podu paattu podu paadu. Kodi sevak da 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 da. அது வேலையா முதையா புத்தையா. ஆமா அந்த இடத்துல நம்ம அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். எங்க கூட வந்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. என்ன கலர் அவ? பிங்க். பஞ்சு முட்டாய், பஞ்சு முட்டாய், பிங்க், பிங்க் கலர். இதோ வந்துட்டான். தனியா வீடியோ எடுத்துட்டு வர. யார நம்பர்னே தெரியல தாசன். முடிக்கிறது எல்லாமே வந்து இங்க இருக்கு. அதோ அங்க பாத்தீங்களா அந்த அவன்ல வச்சு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்ஸ்டண்டா வந்து அதை ஹீட் பண்ணி கொடுத்துறாங்க. வெளியில வந்து நம்ம ஒரு 100 baht 200 bahtக்கு வாங்குறோம் அப்படின்னா இங்க வந்து 50 baht 40 baht 45 bahtலயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் காலையில தூங்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இழந்து விட்டோம் ஹோட்டலில். அதனால நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அது மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாதி வந்து ஒன்று பண்ணி போக் அப்படி இல்லைன்னா இன்னும் ஏதோ சொன்னாங்களே வேற ஏதோ பீஃப் அப்படி தான் இருக்குது. சிக்கனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் கூட போவோம் வெஜ்ஜில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெஜ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு காரில் வாய்ஸ்லாம் வரும். ஏன்னா அது காரணம் இவங்க தான். என்னடி வாய்ஸ் இது? இந்த 7-11 வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொருத்தையும்
என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது வந்து நாங்க போன ஷலாங் டெம்பிள் ஏதோ ஒரு ட்ரெடிஷன். இந்த மாதிரி நிறைய குச்சியை குளிக்கிட்டே இருந்தா ஒரு குச்சி மட்டும் கீழே விழும், அதுல வந்து நம்பர் போட்டு எழுதிருப்பாங்க ஏதாவது நமக்கு ஒரு ராசி பலன் சம்போட்ட அந்த மாதிரி. சோ அது மாதிரி எல்லாரும் குளிக்கி பாக்குறாங்க. வாவ் என்ன நம்பர், என்ன நம்பர் பாரு. அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு. ஆக்சுவலா இந்த ஊர் கொஞ்சம் சேஃபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க பேக்கை நாங்க அங்கங்க விட்டுறோம், எங்க விட்டாலும் அது ரோட்ல அப்படியே இருக்கு. போடுறேன் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் என்னடி வாய்ஸ் இது? Thank you. Thank you, bye. Bye. Okay, madam. So this one every mark ribbon bag for the locker key. Okay. Locker. Okay. Okay, you can choose any number down there. Okay, okay. Okay. Thank you. Thank you. Thank you. Bye. Bye. Kachiche. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஊர் தீம் பார்க் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இது இந்த கேங்கும் சரி, யாருமே எனக்கு வந்து கம்பெனி தரல. பட் ஃபைனலாக நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து தாய்லாண்டுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் நம்ம ஊர் தீம் பார்க் போகிறதில்லை. நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிற தீம் பார்க் மக்களை இதை அவாய்ட் பண்ணிடுவோம். எங்கள் கிரெஞ்சி வர முடியாது. வெளிநாட்டு தீம் பார்க், வெளிநாட்டில் இருக்க ஆண்டம் ஆண்டாக்கு நாங்கள் வந்துருக்கோம். தீம் பார்க், வெளிநாட்டு தீம் பார்க். ஓ, வெளிநாட்டு தீம் பார்க். யா, நாங்கள் வருத்தத்தோட கூற வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து தீம் பார்க்ல போன்ஸ் அலோட் இல்ல. சோ அதுல ஏதோ வேற ஞாபகம் வச்சிட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி, மறக்க முடியல. ரெண்டு நாள் பூக்கெட்ல நல்ல ஆட்டம் போட்டாச்சு. நாளைக்கு எங்க போறோம்னு பார்க்கலாமா? அப்பனே முருகா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். டே 3 பூக்கெட்ல இருந்து காலையிலே செக் அவுட் பண்ணி பட்டாயா போறதுக்கு ஃபிளைட்ல ஏறியாச்சு. இன்னைக்கு எனக்கு விண்டோ சீட் வேற கிடைச்சிச்சு. அடுத்து நாங்க வந்து பட்டாயில இருக்கிற அல்கசா ஷோ தான் போக போறோம். புதுசு புதுசா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்களும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா எல்லாமே ட்ரை பண்ணோம். அண்ட் நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ இருக்கு, ஃபுல்லா லைட் ஜிகி ஜிகின்ட்டு கூட்டம். அண்ட் இந்த மாதிரி காசு கொடுத்து நீங்க பப்புக்கு போவே தேவையில்ல. ரோட்ல இந்த மாதிரி நிறைய கான்செர்ட் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி வியர்ட் ஃபுட்டு கூட ஸ்ட்ரீட் ஃபுட்டா வைக்கிறாங்க. முதல்ல தவளை, பாம்பு, பல்லின்னு என்னென்னவோ இருக்கு. பட் அதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணல, சும்மா அப்படியே மேலோக்கில் பார்த்தோம் அவ்வளவுதான். கோரல் ஐலாண்ட், புல்லானிக் ஐலாண்ட் தான் நடக்க போகுது. வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் ஹோட்டலேருந்து இந்த பீச் கொண்டு இருக்கும். இந்த பீச்ல இருந்து ஸ்பீட் போர்டு இல்லையா, நாங்கள் வந்து ஐலாண்ட் போகும். ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்ல, அப்படிதான் இருக்கும். பைத்தியமா இவன். ஆக்சுவலி என் கூட வந்து ரொம்ப பெரிய பெரிய விலாகர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து கேமராவும் கையுமா வந்து சின்சியரா விளாக் எடுக்கிறதுல வந்து பிஸியா இருக்காங்க. பட் எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் இப்படி எடுப்பேன் ஆனா எடிட் பண்ணி எந்த நூற்றாண்டுலயும் போட மாட்டேன் அப்படின்ட்டு. சோ நான் வேலை வெட்டி இல்லாம பிஸியா, வேலை வெட்டி இல்லாம பிஸியா இருக்கேன், வேலை வெட்டி எல்லாம் பிஸியா இருக்கா. கோடு கொடுத்ததெல்லாம் ஓகே தான், பட் என்ன சொல்றது, இப்படி கையில கீறிக்கிட்டு போயிட்டாங்களே, இது அழியுமா? நாளைக்கு குளிக்கலாம். ஓகே, இவங்க சொல்றாங்க புரியல.
இதுக்காகவே நாளைக்கு குளிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். Come on. ஏண்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஆரம்பமே நல்லா இருக்கு. டைகர் பார்க்க விட பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் தான் அதுக்கு தான் நானே போட்டோ எடுக்கிறது பாக்குறேன். அழகா இருக்குல்ல. யா யா டைகராக பிறந்த எனக்கு டைகர் எதுக்கு? என்ன ஒரு ட்ராம் பாருங்க. ஆனாலும் டைகர் அது அங்க இருக்கு. ஏன் தம்பி தான் விளையாட விட்டுருக்க. எப்பா தம்பி எப்படி இருக்க? வாக்கியா என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு கூட தெரியல. எவ்வளவு சத்து வச்சீங்க புஸ்குன்னு. அதோட இல்ல அவ இந்த எக்ஸாம்ல 9.5 மேல எடுத்தா உங்களுக்கு வந்து ஒட்ட போறேன்னு சொன்னாங்க. யப்பா யாரே வீடு விட்டு போறாங்க. எனக்கே மாட்டேன். ஒட்டையோட வேற இமேஜின் பண்ண முடியலையே. குடும்பத்த பாத்துக்கலாம். ஒரு மொட்டை தான கூட பரவாயில்லை. அழகா இருப்ப ஒட்டையில. ஆம்பளை பையன் மாதிரி ஹேண்டமா இருப்பேன். இப்பவே ஆம்பளை கெட்ட போட்ட மாதிரி தான் இருக்கு. குரல வேற பாரு. சரி ஓகே இப்ப நாங்க டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. இனிமையா இருக்குமா நினைக்கிறேன் இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் டோராவா நாங்க மாறி உன்னை இந்த மொத்த இடத்த சுத்தி காட்ட போறேன். யா எங்க நம்ம போறோம்? ஓராங்குட்டான் பார்க்க. ஷோக் எஸ். இது ஒரு குரங்கு அங்க ஒரு குரங்கு போது. என்ன போர்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா இங்கிலீஷ் படிச்ச ஜெனியக்கா சொல்லுங்க. I know. I am your best friend.
ஆக்சுவலி நம்ம வந்து நம்மளோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ன் பண்ணிட்டு இதே இடத்துல வெயிட் பண்ணுவோம். தப்பி தவறி கூட ஹெல்ப் கூட இறங்கினாத நீ செத்து போயிருவ அப்படின்னு போட்டு. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? தம்பி வந்திருக்கோம், எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்புறோம். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிரீதா அக்கா ஒரு மனசுக்கு பராக கூட பாக்க கூடாது. புடிச்சாங்க நீ பாக்க கூடாது. வந்து சிங்கத்தை சைட் அடிக்கிறதுல பிஸியா இருக்காங்க. அடுத்த பதா ஓ ஆளு இல்ல, இப்ப நான் சைட் அடிக்கிறேன். சிங்க முத்தட புலி வரா, புலி வரா, புலி உருங்குது, புலி வந்தா 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 நலசங்கம் நலசங்கம் தலைவர் ஒரு பொது நலர் ரொம்ப குஷியா இருக்கு. 9வது ஃப்ளோர். ஐ டோல் நைட் இஸ் நாட் இஸ் நாட் குட். இந்த வந்து வாட்டி சொன்னது வந்து 84 ஃப்ளோர்ஸ் இருக்கு. நாங்க இருக்க போறது 50வது ஃப்ளோர். சீரியஸா 50th ஃப்ளோர் இப்ப தான் ஏறி வந்திருக்கோம். இப்பவே ஃளைட்ல வர மாதிரி காதெல்லாம் அடைக்குது. 50வது மாடியில 5007வது ரூம்ல கண்டக்ட் பண்ணலாம். நாங்க வந்து 20th ஃப்ளோர்ல இருக்கிற எங்களோட ஸ்விம்மிங் பூலை பார்க்கறதுக்காக போயிருக்கோம். எங்களோட பேங்காக்ல இருக்கிற டெம்பிள்க்குலாம் போயிருந்தோம். அங்கே நம்ம எம்எம் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்ததுல எனக்கு செம்ம ஹாப்பி. அந்த டே வேற எங்கேயும் பெருசாக போகலை, ஏன்னா அன்றைக்கி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. லாஸ்ட் டே 80th ஃப்ளோரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி அன்றைக்கி ஃபுல் டே ஷாப்பிங் தான். அண்ட் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 50th ஃப்ளோரில் இந்த நாள் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் சென்னைக்கு. இதோட இந்த ட்ரிப் முடியுது. ஸோ செம்ம ஃபன்ஃபுல்லான ட்ரிப்பு. ஈவினிங் ஃப்ளைட் ஏறி ஆல்மோஸ்ட் நைட்டே வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப் மறக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை.